கிடையாது ரசிக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ண போறேன் அடுத்து ஃபுல்லா ஐப்ரோ பென்சில்ஸ் ஐப்ரோ ட்ரிம்மர் இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் வச்சிருக்கேன் லிப் gloss லிப் balm ரெண்டு இருக்கு என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஒன்று இருக்கு அது ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஹலோ फ्रेंड्स வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளீனிங் ரோட்டின் தான் பார்க்க போறீங்க அதுல வந்து முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் எப்ப போடுவீங்களா மாட்டீங்களா ना केट रोम मसाची पल विधान कनप कल आरमचेंजमे ना प्लान पड़ी वेकान आर्गनेटेटे அந்த டப்பாலாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் காலியான டப்பாலாம் கலெக்ட் பண்ணி வச்சு இந்த சோப்புங்கலாம் மூணு மூணா காம்போ வாங்கி ஒரு அட்டைப்பெட்டிலாம் கிடைக்கும் அதே மாதிரி அட்டைப்பெட்டியெல்லாம் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் சிலதெல்லாம் கடையில வாங்கின பாஸ்கெட் சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிருக்கேன் நான் ஏன்னா நான் கேட்ற சைஸ்க்கு இவ்வளவு தூரம் ஒரு டப்பா போயிடுச்சுன்னா பக்கத்துல இன்னொரு டப்பாக்கு அந்த சைஸ்க்கு வந்து பாஸ்கெட் கிடைக்கல சோ அதான் கையில இருக்கிறத வச்சுதான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் ஆஹா ஓஹோ அப்படிலாம் கிடையாது என் நிறைய தேவையில்லாத பொருள் தேவையில்லாத மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து நான் ஒழிச்சிட்டேன் पिंपल्स मरेकरத்துக்கு நிறைய நான் மேக்கப் போடுவேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் நான் நல்லா மெயின்டெய்ன் பண்றேன் மார்னிங் ஸ்கின் கேர் நைட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஸ்கின் கேர் அடுத்து வந்து வீட்லயே ஹோம் ரெமெடி ஸ்கின் கேர் பண்றதனால எனக்கு வந்து மேக்கப் நிறைய அப்பறம் அவசியம் இல்லை ஸ்கின் வந்து ஒண்ணுமே போடல பாருங்க நல்லா இருக்கு பாருங்க கிரேட் ஸ்கின் சோ அதனால ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் இப்ப நிறைய யூஸ் பண்றேன் சோ ரொம்ப நாள் ஆச்சிருந்த சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அப்படியே நான் தேவையில்லைனு தூக்கி போட்டாச்சு ஒருத்தர் யூஸ் பண்ணி க்ரீமலாம் யூஸ் பண்ணது இன்னொருத்தருக்கும் கொடுக்க முடியாது அதனால நான் போட்டலாம் போட்டாச்சு சோ எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டி அழகா நான் க்ளீன் பண்ணிருக்கேன் ஒன்னு ஒண்ணா நான் அத தான் உங்களுக்கு காட்ட போறேன் ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்றதுல இருந்து ফুল ட்ரெஸ்ஸிங் டேபிளை எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கா இல்லையா கையில வேஸ்ட் தூக்கி போடக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ரீயூஸ் பண்ணி அத ஒரு ஆர்கனைசரா யூஸ் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு இது வந்து பிடிக்குமா இல்லையான்னு தெரியல பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படி நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா பாக்கும்போது அப்படி ஒரு குட்டி லைக்கே கொடுக்க மறந்துடாதீங்க சோ வாங்க அப்படியே பார்க்கலாம் எங்க இருந்து நான் ஆரம்பிச்சு எங்க வந்து இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க கார்த்திகா முன்னாடி கண்ணு என்ன பண்றீங்க நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்க மொத்த பொருளையும் கீழ வச்சு தனித்தனியா பிரிச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் ஒழிச்சு போட்டு தேவையானதை கரெக்ட்டா அழகா ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லா டஸ்டா இருக்கு எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து வைக்கிறேன் வார்ட்ரோப் செக் லாஃப்ட்ல மட்டும் சில பொருள் ஏத்தணும் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு பெட்டி அப்படி அப்படியே இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து பில்லோ கவர்ஸ் குவில்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்புறம் இந்த லெஹெங்காஸ் ஃபுல்லா வந்து ஃபுல்லா லெஹெங்காஸ் தான் இருக்குது சோ இதெல்லாம் கட்டில் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் டைப் கட்டில் அது அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டேனா இந்த வெறும் பேக்ஸ் வந்து மேலே போயிடும் அதுக்கு அப்புறமேட்டு நான் லெஹெங்கா வந்து அந்த ரூம் முடிஞ்சோனா அந்த ரூம் பெயிண்டிங் வந்து வாட்ரோப் ஆகல அது முடிஞ்சோனா அந்த வாட்ரோப்ல காய வச்சதுக்கு அப்புறம் இதை அதை க்ளீன் பண்ண போறோம் இன்னும் அந்த ஒரு வாட்ரோப் மட்டும் தான் நாங்க பெயிண்ட் பண்ணாம இருக்கோம் மொத்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கை வைக்கலாம் இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி மேல ஏத்துனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிறது கீழே இறக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் இப்ப வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண போறேன் இதே எவ்வளவு ஆகுதுன்னு தெரியல காலையில இருந்து கிளீனிங் தான் ஆச்சு ஹால் வந்து ஓரளவுக்கு கிளீன் பண்ணியாச்சு கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஷர்வின் வந்து இங்க விளையாடிட்டு இருக்காரு ராகேஷ் வந்து ஆன்லைன் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காரு நம்ம வந்து ரெண்டு நாளா இங்க வந்து தங்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுல சரி அங்க பர் வீடியோல ஹாய் சொல்லுடா ஹாய் என்னடா அவெஞ்சர்ஸ் புடிக்கோனா டெய்லி குடிச்சிட்டு குடிச்சிட்டு அவெஞ்சர்ஸ் ஏ போட்டுன்னு இருக்க நீ ஆமா இவே இல்ல புடிச்சிடு சரண் குட்டி என்ன பண்றீங்க க்ளீன் பண்றீங்களா உங்களுக்கு க்ளீன் பண்ண சொல்லவே இல்ல டாட் சொல்லவே இல்லப்பா புடிக்குமா ஏன் நீ க்ளீன் பண்ணிட்ட இருக்க சொல்லு எனக்கு புடிக்காதனாலடா சரி இந்த டேபிள் யார் போட்டது நான் எனி பேரா யார் யாரு அப்ப டாட் ஓ டாட் க்ளீன் பண்ணாரு ஏ நான் பண்ணனா பண்ணலையாடா நீ பண்ணீங்க நான்தானடா பண்ணேன் நீ எடுத்தானடா கொடுத்த ராகேஷ் ஹெல்ப் பண்ணா நான் போட்டேன் இவர் கூட சப்போர்ட்டுக்கு இருந்துட்டு பேசுறாரு இப்போ நீ இதெல்லாம் உன தொடக்கி சொன்னா நான் தொடச்சிப்பேன் சரி அது என்ன கழுத்துல ஏதோ கட்டி இருக்கீங்க என்ன அது மாஸ்க் மாஸ்க் போடாம எப்படி வச்சிருக்கீங்களே வித்தியாசமா அத கீழ விழுந்துருது இது மாஸ்கா இது மாஸ்கா ஓகே ஆமா
ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாவே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். கையில இருக்கிறத வச்சு தான் நான் சொன்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது எக்ஸாக்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது, அதாவது கார்த்திகா ஸ்டைல் ஆர்கனைசேஷன் கிடையாது, பட் இருக்கிறத வச்சு என்னுடைய ஸ்டைலையே நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினேன். இப்ப போய் பாத்தீங்கன்னா இது இருக்காது, ஸ்டாக் கிடையாது. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய ஊரடங்கு சுச்சுவேஷன்லாம் இருக்கிறதுனால ஸ்டாக்ஸ் அவங்களுக்கு புதுசோ மரல, ஓல்டு ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இப்பதைக்கு அவங்க கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் இது வந்து வாங்குறதுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா வாங்கிடவே வாங்கிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்க பாருங்க நல்லா க்ளோஸ்ல தான் இருந்தது, போக 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 இது திறந்துட்டுதான் இருக்கு, பகவானு திறந்துதான் கிடக்கு, மூடவே மாட்டேங்குது சரியா. இது தனித்தனியா குட்டியா ரெண்டு அட்டைப்படியில தான் எடுத்துட்டு வந்தாங்க டெலிவரி பண்றவங்க, வந்து இங்க ட்ரில் பண்ணி அவங்களா அசம்பிள் பண்ணாங்க. அது அசம்பிள் பண்ணும் போது இந்த டோரோட கிளாம்ப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாம்ப வந்து ஒழுங்கா போடலையா என்னன்னு தெரியல, அது ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு சைஸ்ல ஷேப்ல வச்சுட்டாங்களான்னு தெரியல. கதவு வந்து லைட்டா சாஞ்ச மாதிரி இருக்கு, அதோடைய அதனால இந்த மாதிரி ஓப்பனா பானே இருக்கு, டஸ்ட் ஆயிட்டே இருக்கு, நான் தொடச்சிட்டே இருக்கேன். இதோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 10,000 சில்லறை வச்சு கிட்டத்தட்ட 10,000 சம்திங், ரவுண்டா 10,000 வச்சுக்குவோமே நம்ம. 10,000 இது வந்து வருத்தான்னு கேட்டாக்கா எந்த ஒரு பொருளும் நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா அது வருது தான். வந்து எனக்கு நல்ல பொருள் நாங்க ஷோரூம்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்தது, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அவங்க அசம்பிள் பண்ண விதம் வந்து எனக்கு சுத்தமா சாட்டிஸ்ஃபைங்கே இல்லை. இதை என்ன செய்யறதுன்னு தெரியல, யாராவது ஆளுங்களை கூப்பிட்டு தான் கதவை காயிட்டு திருப்பி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண வைக்கணும். ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே, யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல லாங் மிரர் ஒன்று இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு ஹைட்டா இது கீழே வந்து ஒரு பாதம் மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 மொத்தம் 5 கேபினட்ஸ் வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேல வந்து இது மறைவா இருக்கும், இங்க கூட நீங்க ஏதாவது வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இங்கதான் வந்து ஹேர் ட்ரையர் அண்ட் ஸ்ட்ரைட்னர் அதெல்லாம் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் உள்ள என்ன ஆர்கனைஸ் பண்ணன்றத ஃபர்ஸ்டே நான் ஷூட் பண்ணிட்டேன். இந்த ட்ராஸ் வந்து நான் அடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இதை ஷூட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஹாய், ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்க. தனியாக உங்களுக்கு ஆர்கனைசேஷன் நல்லா கப்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் கிட்னு சொல்லலாம், ரொம்ப சூப்பராலாம் எதிர்பார்க்காதீங்க. இருக்கிற டப்பாஸை வச்சு நானே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, சோப்பு டப்பாவெல்லாம் வச்சுருக்கேன் நான். இப்போ இருக்கிறத வச்சு தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ப்ளேஸ்ன்னு சொல்லலாம், பவுடர், பர்ஃப்யூம், டியோட்ரண்ட், அதுக்கப்புறம் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து இங்கே இருக்கு. அடுத்து இது ஃபுல்லாக ஐப்ரோ பென்சில்ஸ், ஐப்ரோ ட்ரிம்மர், மஸ்காராஸ், காஜல், இது தனித்தனியாக ரெண்டு போட்டு வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் ஃபுல்லாக மேக்கப் ப்ரஷஸ், இந்த சந்தனம் பொட்டு சாந்து, சந்தனம் பொட்டு சாந்து அதெல்லாம் இங்கே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஸ் வாங்கினதுக்கெலாம் அந்த பட்ஸ் ஸ்வாப்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த டப்பா இதெல்லாம் ஸ்வாப் டப்பா தான், ஜான்சன் ஜான்சன் பாபா பாப்பாக்கு வந்து பட்ஸ் வாங்கின டப்பா. இது வந்து உப்டன் ஃபேஸ் மாஸ்க் வாங்கின டப்பா. மொத்தமாக ஒரு டப்பாக்குள்ளே போட்டு எல்லா டப்பாவும் வச்சுருக்கேன். பெரிய டப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளையெல்லாம் வாங்கினது கொடுத்த டப்பா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹமாம் சோப்பு டப்பா தான் வச்சுருக்கேன். ஃபேமிலி பேக் டப்பா வாங்கும்போது அக்கா வீட்லேயோ நம்ம வீட்லேயோ சிந்தாலோ இல்லை ஹமாமோ இல்லை லக்ஸோ பேக்காக வாங்கும்போது டப்பா கழிவு பாருங்க, அந்த டப்பாவெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்குவேன் நான். திக்காக இருக்கிற டப்பாவாக இருந்ததுன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன், நல்லா இருந்தால் தூக்கி போட்டு அடுத்தது வந்து அக்கா வீட்டில் தூக்கிட்டு வந்துடுவேன். அட்டைப்பட்டியை வந்து இப்படிதான் வச்சுக்குவேன். இதில் என்ன வச்சுருக்கேன் பாருங்க, இதில் ஃபுல்லாக மேக்கப்புக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர், கலர் கரெக்டர், மேக்கப் ஸ்பஞ்ச், ஐஷேடோ பேலட், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இதில் தனியாக பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே இருக்குது இதில். ஸோ அந்த ஃபேஸுக்கு அப்ப வேண்டிய எல்லாமே அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லாக லிப்ஸ்டிக்ஸ், இதுவும் ஃபுல்லாக லிப்ஸ்டிக், இந்த ஏரியா அப்படியே லிப்ஸ்டிக், ஃபேஸ் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் இது. ஸோ இது ஃப்ராக்ரன்ஸ் சரியா, இது கண்ணுக்கு ஐப்ரோக்கு தேவையானதெல்லாம் இங்கே இருக்குது, வித் மேக்கப் ப்ரஷஸோட இருக்குது, நெத்திக்கு தேவையானது இருக்காங்க. ஸோ இந்த ஏரியா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் இந்த இங்கே இருக்குது. லாஸ்ட்டில் வாசனையாக்கக்கூடிய பொருளில் இங்கே இருக்குது. சரி ஓகே, அடுத்ததுக்கு வந்துடும். இப்போதைக்கு வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் நான் மாற்றிடுவேன் கண்டிப்பாக. இங்கே வந்து நான் சீப்லாம் க்ளீன் பண்ண போகிறேன், க்ளீன் பண்ணிட்டு எல்லா சீப்லேயும் உள்ளே போட்டுக்கலான்னு இருக்கேன். இதில் ஃபுல்லாக ஸ்லீப்பு போட்டுக்கலான்னு இருக்கேன். இதில் வந்து இந்த பனானா கிளிப்புன்னு சொல்லுவோம் பாருங்கள், பனானா கிளிப், இந்த மாதிரி கிளிப்பு கிளிப்லாம் போட்டு வச்சு போகிறேன். இது ரெண்டும் இந்த மூலையில் போயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் ஸ்கின், என்னுடைய ஹேண்டெல்லாம் என்னோடய பாடியை வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு. இது வந்து ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ், இது வந்து பாடி மாய்ஸ்சரைசர், இது ரெண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் க்ரீமு, சீரம்,
சீரம் மாய்ஸ்சரைசர் அண்டர் ஐ க்ரீம் இதெல்லாம் இருக்குதுங்க. இந்த பாஸ்கெட்டில் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஸோ நைட் ஸ்கின் கேரு அண்டர் ஐ அந்த மாதிரி க்ரீமு மாய்ஸ்சரைசர்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது வந்து வைப்ஸ், இது வந்து காட்டன் பேட்ஸ், டூத் பிக்ஸ், மிரர்ஸ் இருக்குது, ஃபுல்லாக நெயில் கட்டர்ஸ். இது வளையல் வாங்கினது ஒரு டப்பா கொடுத்தாங்க, இப்படி வந்து ஒரு மூடி மாதிரி இப்படி மூடும். அந்த மூடியை பிச்சுட்டேன் நான், பிச்சு இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இதை இங்கே வேற கட்டியாச்சு. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நெயில் பாலிஷஸ். இது எக்ஸ்ட்ரா டிஷ்யூ, எக்ஸ்ட்ரா ஃபேஸ் டிஷ்யூ. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும், வெளில எல்லாம் போகும்போது டக்குன்னு ஒரு பேக்கெட் எடுத்து போட்டு போயிடுவேன் நான் எங்கேயாவது வெளில போகும்போது. குட்டி குட்டி பேக்கெட்ஸ் வந்து 6 பேக்கெட்ஸ் இருக்கும் ஃபேஸ் டிஷ்யூ. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேட்ஸ் இருக்குது, அதாவது காட்டன் பேட்ஸ் ஃபேஸ் வைப் பண்ணுறது. அடுத்தது க்ரீம்ஸ் இருக்குது, ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னரும் ஹேர் ட்ரையரும் இருக்குது. அடுத்தது வந்து வாட்சஸ் இங்கேயே வைக்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த இடம் கொஞ்சம் காலி இருக்கே அப்படின்ட்டு. இங்கே சில பல பொருட்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அங்கே இப்போ கீழே பார்த்தீங்கல்ல, அது மொத்தமாக என் ஸ்கின் கேர் கிட் இருக்கு. வாவோட ரேஞ்சஸ் மம்மா இருக்குது, நான் நிறைய யூஸ் பண்ணதில்லை, உப்டன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸுக்கு வந்து மம்மா இருக்குது நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, பாடி மாய்ஸ்சரைசர் தான் மம்மா இருக்குது யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸுக்கு நான் மம்மா இருக்குல எதுவுமே போட்டதில்லை, நம்ம வீடியோலுமே நான் சொன்னதே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட ரேஞ்சஸ் இருக்கும், வாவோட ரேஞ்சஸ் இருக்கும், ஹிமாலயோட ரேஞ்சஸ் இருக்கும், லாரியல் ரேஞ்சஸ் இருக்கும், இதெல்லாம் தான் இருக்கும். அதிகப்படியாக வாஃப் பார்ப்பீங்க, அதிகப்படியாக ஹிமாலயா பார்ப்பீங்க, அடுத்து ப்ளம் பார்ப்பீங்க. இதுதான் மூணுமே நிறைய நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அது மூணுமே என் ஸ்கின்னுக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு. எனக்கு எப்போ பிம்பிள் வந்ததோ அதுக்கப்புறமே நான் இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் எதுனாலும் எனக்கு செட் ஆகிடுது, எந்த ரேஞ்ச் அந்த ப்ராண்டில் வந்தாலும் என் ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகுது, அதனால் அதான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பேஷனுக்கு மேலே ஒரு கபோர்டு இருக்குது கிச்சன் என்ட்ரன்ஸில், உங்களுக்கு தெரியும், அங்கே கொண்டு போய் இதெல்லாம் தொடச்சி வச்சு அங்கே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அடுத்த வேலை அது, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் ஆகிடுச்சு. அடுத்து இந்த ட்ராயர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நான் உள்ளே வைப்பேன், வச்சுட்டு அதையுமே நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். நான் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து குரு குருன்னு ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா உங்கள் அண்ணன் கொரட்டை விட்டுட்டு இருக்காரு. கொரட்டெல்லாம் விட்டுற பழக்கமே அது கிடையாது, ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு, அந்த அசந்து போய் ஹான்னு தூங்குவோம் பாருங்கள், அந்த மாதிரி பாவோம். தலை எது கால் எதுன்னு தெரியாத அளவுக்கு இழுத்து போற்றி டஸ்ட்லாம் பட்டாலும் பரவாயில்ல, ஏசி விட நான் இங்கே தான் தூங்குவோம் அப்படின்னு தூங்குறாரு. அவ்வளோ டயர்டு பாவம், எனக்கும் டயர்டாக தான் இருக்குது, தூண்டுதான் தோணுது. ஆனால் சரி ஓகே, அவர் நான் இதெல்லாம் யார் கட்டி வச்சுட்டோம்னா அவரோட வேலையை அவர் செய்யும்போது நான் போய் படுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு பிளாகில் வந்து நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனும் இம்ப்ரூவ் பண்ணுறேன். இந்த சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன். ஒரு ஒரு யூடியூபரும் 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 20 நிமிஷம் வீடியோக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரம் உழைப்பாது இருக்கும். ஸோ சும்மா உங்களுக்கு ஒரு பிட்டு மட்டும் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறேன். பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நாங்கள் வந்து சின்னதாக கிளிப்பிங்ஸில் ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு வீடியோ காமிச்சிடுறோம் அப்படின்னாக்கா, காலையில் ஆரம்பித்து ஒரு ஒரு விலாகுக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக கேமராவோட தான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறோம். முடிஞ்சளவுக்கு அதில் குட்டி குட்டி டிப்ஸு, தேவையான விஷயங்கள், மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே ஆட் பண்ணுறோம். 1050 ஸ்பீடில் இதை வந்து நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டிருக்கேன். அப்போவே பாருங்கள் இவ்வளோ லென்த்தாக இருக்குது வீடியோ. யார் சேனல் பார்த்தீங்கனாலும் யார் வீடியோ பார்த்தாலும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா இக்னோர் பண்ணிவிடுங்க, டிஸ்லைக்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா அத்தனை பேரும் அவ்வளோ உழைப்பு கொடுக்குறாங்க. இது என்னுடைய சைட்லேருந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம நல்லதே கொடுப்போம், நல்லதே செய்வோம். ஸோ இதுக்கு மேலே வந்து என்னுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து 2-in-1 தெரியா, இதுல வந்து நார்மல் ஜூம்ல, இது வந்து நார்மல் மிரரா இருக்கும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஜூம்ல தெரியும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிரர் இது. இவ்வளவு நேரம் நீ தெரிஞ்ச மிரர் தெரியும், தெரியுது. இது வந்து வாட்டர் பாட்டில், இது வந்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டோடைய ஸ்டாண்ட், இது வந்து அமேசானில் நான் வாங்கினது. இதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஏற்கனவே இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கின அலாரம் கிளாக், இது வந்து ரொம்ப அழகாக அலாரம் அடிக்கும். இதில் வந்து அழகாக பழைய காலத்தில் அடிக்கிற மாதிரி அடிக்கும். இதை இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பர் அலாரம் கிளாக், லைட் இருக்குது, அலாரம் இருக்குது, எல்லாருக்கும். இது மீஷோவில் வாங்கினேன். மீஷோட ஆப் லிங்க்கும் இந்த மீஷோ இந்த ப்ராடக்டோட ஐடியோ நான் வந்து கொடுக்குறேன். இங்கே ஒரு பென் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன், 10 ரூபா கடையில் நான் வாங்கினது. இங்கே நியர்பை ஸ்டோர்ஸில் 10 ரூபா கடையில் வாங்கினது. எங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் வந்து மொத்தம் 4 செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு ட்ராலருந்து ஒரு ஒரு ட்ராயர் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ட்ராவில் தூங்கி எழுந்திரிச்சு வந்தோம்னா நான் இங்கே வந்து தண்ணி தான் குடிப்பேன். ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கும்போது இந்த இடத்துல நான் வந்து தைராய்டு மெடிசன் வச்சுருக்கேன். ஸோ இங்கே தண்ணி எடுத்துக்குவேன், இங்கே மாத்திரை எடுத்துக்குவேன், ரெண்டுத்தையும் நான் வந்து
மாத்திரை சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே ஸ்டிக்கி நோட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பென் ஸ்டாண்ட்லேருந்து பென் எடுத்துக்குவேன். ஸ்டிக்கி நோட்டில் தேவையானதை டக்குன்னு ஏதாவது எழுதணும், ஒரு ஃபோன் கால் வருது, ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னாக்க நான் நோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏற்கனவே நான் ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி டப்பாஸில் தான் போட்டு வச்சிருக்கேன். தனியாக ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நான் எந்தெந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நான் காமிக்கல, ஏன்னா ஏற்கனவே ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ரெகுலர் வியர்ஸ் ஸ்டட்ஸ்லாம் வச்சுருக்கேன், குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். இந்த சைட் பாக்ஸ் வந்து இது எல்லாமே மூடியோட வருது. இதில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடைஸ் ஜுவல்லரி, ஸ்டீல் ஜுவல்லரி, பெரிய பெரிய ரிங்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ரிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பெரிய பெரிய ஹூப் ட்ராப்ஸ், இந்த மாதிரி வெஸ்டர்ன் நைஸ் இயரிங்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். ரெண்டாவது ட்ராயரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்ட்டி வேர் இயரிங்ஸ், நல்லா பெரிய பெரிய கடா இயரிங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய ட்ரைபாட்ஸ், மூணு ட்ரைபாட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து சும்மா 10 ரூபா கம்மல், அப்படியே செட்டாக நான் வாங்கிட்டேன். எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும், அதனால தனியாக இது வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், இது 20 ருபீஸ் கம்மல், அப்படியே ஒரு செட்டாக எல்லா கலரும் இருக்க மாதிரி வாங்கிட்டேன், அது வச்சுருக்கேன். இது நான் மீஷோவில் வாங்கின கம்மல், அது கொஞ்சம் கருத்துடுற மாதிரி தோணுச்சு, அதனால் தனியாக பாக்ஸில் போட்டு வைப்போம், கருத்துற போதுன்னு பயந்து இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து குஷி கிளிப், ஹேர்பின்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். நிறைய ஹேர்பின்ஸ், குஷி கிளிப்ஸ், ஐ மீன் டிக்டாக் கிளிப்ஸ் நிறையா வச்சுருக்கேன் நான். பட் இங்கே வந்து ரெகுலர் யூசேஜ்க்கு கொஞ்சமாக இந்த இடத்துல தான் யூசேஜ்க்கு வச்சுருக்கேன். ரெகுலராக யூஸ் பண்ணாதது ஸ்டாக் பண்ணி வைக்கிறது புதுசெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னுடைய வாட்ரோப் ஆர்கனைசேஷன்லேயே பார்த்துருந்துருப்பீங்க. இது வந்து பவுடர் டப்பா, இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, வேறு ஒரு டப்பா வாங்கணுன்னு இருக்கேன், கடைக்கு போனால் வேறு வாங்கணும், ரொம்ப பழசாயிடுச்சு. இப்போதைக்கு இந்த இடத்துல இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சேஃப்டி பின், குட்டி சைஸ், மீடியம், பெருசு, அதை விட ரொம்ப பெருசு, எல்லா விதமான சேஃப்டி பின்ஸும் இதில் போட்டு வச்சுருக்கேன். மீஷோவில் வாங்கின ஜிம்கி கம்மல் இதில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜிம்கி கம்மலில் அந்த ஜுவல்லரியுடைய ஐடிஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செயின் வித் இயரிங் செட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவ்ரா பீச்சில் நான் வாங்கினது. நவ்ரா பீச்சுக்குன்னு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதோடைய செட்டாக இயரிங் இது. இந்த செயினோட இயரிங் செட்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு இயரிங்கும் செயினும் செட்டாக இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். தனியாக ஜுவல்லரி செட்ஸ் இல்லதெல்லாம் பார்ட்டி வேறு மாதிரி இருக்க ஜுவல்லரி செட்லாம் என்னுடைய வாட்ரோப் ஆர்கனைசேஷனில் நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சதை காமிச்சிருக்கேன். வேணுன்றவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஒரு ஒரு ஹேண்டி பர்ஃப்யூம் ஒன்று இருக்குது அவசரத்துக்கு டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் ஸ்கின் கேர்லாம் பண்ணும்போது கொண்டை போடுறதுக்கு இது யூஸ் பண்ணுவேன். இது ஒரு 2-3 வச்சுருப்பேன். தலை வரும்போது யூஸ் பண்ணுறது இந்த ஒரு கிளிப்பும், இல்லை மொத்தமாக கொண்டை போடுறதுக்கு சின்னதை கொண்டை போட்டு முடிச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் கொசுறு முடியிருக்கோம் பாருங்கள், அதை பின் பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன் நான் இதை. அப்புறம் டெய்லி நான் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம் இது தான். அப்புறம் பொட்டு பேக்கெட் வச்சுருக்கேன், மரூனில் கலர் கலர் பொட்டு பேக்கெட் இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து லிப் கிளாஸ், லிப் பாம் ரெண்டு இருக்குது. என்னுடைய ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஒன்று இருக்குது, அது ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட். ஒரு மஸ்காரா, ஒரு ஐலைனர், காஜல், ஐப்ரோ பென்சில், லிப் லைனர் இவ்வளோ தான் இருக்குது. ஃபுல் மேக்கப் போடுறதுக்காக போடுறதெல்லாம் அந்த சைடு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இது ரெகுலராக யூஸ் பண்ணுறது பக்கத்தில் கடைக்கு போகிறதுக்கு, கோயிலுக்கு போகிறதுக்கு, அந்த சிம்பிளாக பண்ணுறது, டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிறதுக்கு, ஒரு 4-5 ப்ராடக்ட் வச்சு ரெடி ஆகிறதுக்கு எனக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பாஸ்கெட்ஸில் வச்சுருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சில்க் த்ரெட் ஜுவல்லரி செட்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். செயின் கம்மல் செட்டு, செயின் கம்மல் செட்டு, இதில் ரெண்டு மூணுலாம் கூட போட்டு வச்சுருக்கேன் கலர் கதா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் வாட்ச், இது வந்து பிராண்டட் வாட்ச், கோல்டன் கலர் அண்ட் அந்த ரோஸ் கோல்டு கலரில் இருக்கும்ல அந்த பிராண்டட் வாட்ச். அப்புறம் குவாட்ஸு, டைட்டனில், அதுக்கப்புறம் வென்சரில், அந்த மாதிரி 2-3 பிராண்ட்ஸில் இதில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் வாட்சு, தெரியல இது வந்து டைட்டன் வாட்ச், ஜி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வாட்ச்னு சொல்லலாம், இதுவும் இதுவும். இது ரெண்டுமே அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது, இது ஆன்லைனில் கிஃப்ட் பண்ணது, அமேசானில் வாங்கினது. இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் இப்போ வந்து லிங்க் கிடைக்குதான்னு தெரில, கிடச்சிச்சின்னா நான் கொடுக்குறேன். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று ரெண்டும் ஸ்டீலு, இதில் வந்து 2 கோல்டும் 1 ரோஸ் கோல்டும் இருக்குது. இது 5 பார்த்திங்கன்னா பிராண்டட் வாட்ச், இது வந்து பிராண்டட் வாட்ச் கிடையாது.
இங்க இருக்க வாட்ச் எல்லாம் சரியா இருக்கு. இன்னும் நான் ரெண்டு மூணு வாட்சஸ் வச்சிருந்தேன், சரியில்லைன்னு தூக்கி போட்டுட்டேன். இது வந்து இந்த மாதிரி கிளிப்பு தான். ஸோ இது நம்ம போடும்போது சுற்றி பூ இருக்க மாதிரி இருக்கும், அழகாக இருக்கேன்னு வாங்கினேன். இதற்கும் நான் யூஸ் பண்ணலை. அப்புறம் எக்ஸ்ட்ரா பொட்டு பேக்கெட்ஸ் எல்லாமே ஒரு பழைய சாக்லேட் டப்பா இருக்கும். அந்த சாக்லேட் டப்பாவில் ஃபுல்லாக பொட்டு பேக்கெட்ஸ் கலர் கலக்கராக நிறைய வச்சுருக்கேன் நான். ஹேர் குஷி கிளப் ஸ்டோன் வச்சது, பொட்டு பேக்கெட்ஸ், ஸ்டோன் பொட்டு, நீட்டு பொட்டு, ரவுண்டு பொட்டு, எல்லா விதமான பொட்டும் இருக்கும். அவ்வளோதான், இதோட முடியுது. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து டெம்பரரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட டோரே நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளே இப்போ டெம்பரரின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இது இன்னும் இவ்வளோ அகலமாக வேணும், இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வேணும், இதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அகலமாக வேணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். பட் வந்து சரி பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணலாம், இப்போ அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாதுன்னு கார்பெண்டர்ஸ் யாரையாவது கூப்பிட்டு இது வந்து ரெடி பண்ணலாம்னு இருக்கும். இது டெம்பரரி தான். அப்படியே கொஞ்சம் ஷர்ன் இருக்கா, அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மூட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூட்டை ஃபுல்லாக வந்து தேவையில்லாத மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்கேன். இப்போதைக்கு டெம்பரரியாக ஆர்கனைஸ் பண்ணது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த டோர் மட்டும் ஒழுங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து தயவு செய்து வாங்க நினைக்கிறேன்னு போய் இதை ஃபஸ்ட்டு வாங்குங்க, இதை ஃபஸ்ட்டு வாங்குங்க, இதை ஃபஸ்ட்டு வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நிறைய ப்ராடக்ட்ஸ் அக்காவுடைய வெட்டிங் டேக்காக நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துச்சு. நானும் அக்காவும் மாற்றி மாற்றி போட்டு பார்க்க போகிறோம். அதை போட்டு பார்த்து எது உனக்கு எது எனக்கு, எனக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ் ஆயே அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச போகிறோம். நைட்டு சமைக்கலாமா ஏன்னா அந்த கார்பரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு டிஃபன் இட்லி ஊற்றி அதை வச்சு ஓட்டிட்டு நைட் மட்டும் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாமான்னு இருக்கேன். எனக்கு இடுப்பு வலி தாங்கலை, முடிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சது ராகேஷ் இருந்ததுனால நான் இப்போ நிற்கிறேன். ராகேஷ் இல்லாமல் நான் தனியாக செஞ்சிருந்தேன், என் இடுப்பு தனியாக கழட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ரிப்பேர் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி முதுகு வலிக்குது எனக்கு. ஸோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது எனக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்க, யாராவது ஒருத்தர் கடவுள் கொடுத்துருந்தாரு. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ மெயில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லியிருந்தீங்க அக்கா கிஃப்ட்ஸ் வந்து தேவை உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க அக்கா, நீங்கள் சொல்கிறது நாங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம், எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, நாங்கள் யாரும் தப்பா எடுக்கலக்கா. யார் ரொம்ப தேவைன்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுங்கன்னு ரொம்ப ஸ்வீட்டாக நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் நானுமே மெயில் பண்ணியிருக்கேன்க்கா, ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பேருக்கு தேவை இருக்குன்னும் போது எனக்கு அவ்வளோ தேவை இல்லைக்கா, ஸோ எனக்கு தர வேண்டாம் நீங்கள் அப்படின்னே சில பேர் வந்து மெயிலும் அமைச்சிருக்கீங்க, கமெண்ட்ஸும் பார்த்துருக்கீங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த பெயிண்ட்லாம் முடிச்சு நான் நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வர வரைக்கும் நான் அந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணல, ஹார்ட் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு 2250 கமெண்ட்ஸ் ஐ மீன் மெயில் வந்து வந்திருக்குது. எதுக்குன்னா இந்த ட்ரெஸ் 45 ட்ரெஸ் தான் இருக்கு என்கிட்ட, ஆனால் அதுக்கு வந்து 2250 பேர், கிட்டத்தட்ட 2246 பேர் கேட்டிருக்காங்க இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும். அந்த ரெண்டு நாளில் மச்சம் சோன்ற மாதிரி இருக்குன்னு அதுலேருந்து ஆட்களை எடுத்து தேவை உள்ளவங்களுக்கு கார்த்திகா சேனல் சார்பில் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் நான் ரிப்ளை போட போகிறதில்ல, நான் சூஸ் பண்ணிவிட்டு அந்த 45 பேருக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ண போகிறேன். மற்ற எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏற்கனவே 5 நேரம் தான் நான் தூங்குறேன்னு தெரியும். ஸோ நான் அவங்க வந்து சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். கொஞ்ச நாள் ப்ளீஸ் என்ன அவங்க சிஸ்டராக நினச்சிட்டு கமெண்ட்ஸ் வந்து ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்கும் நான் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறேன். இப்போதைக்கு கமெண்ட்ஸை படிச்சுட்டு ஹார்ட் மட்டும் கொடுக்குறேன். வீடெலாம் செட்டப் பண்ண வேண்டியதாக இருக்குது. வீட்டில் மேட்டெல்லாம் ரொம்ப நாஸ்தி அடிச்சு போய் மேட்லாம் வாங்கிட்டு வரணும். சில சில பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக ஒழிச்சு போட்டு ஃபுல்லாக கழாது, அது வந்து புதுசு மாதிரி நான் கழுவி எடுக்கணும். கவுண்டர் டாப்லாம் கழுவி தள்ளணும், நிறைய வேலை இருக்கு. இன்னும் அந்த ரூம் வந்து நான் சுத்தமாக வாட்டரோட இறக்கவே இல்லை, பெயிண்ட்டும் அடிக்கல. அது நானும் ஜியும் தான் எல்லாமே சேர்ந்து செய்யலான் இருக்கும் கொஞ்சம் ஃபேமிலி சப்போர்ட்டோட. அதனால ஒரு 4-5 நாளுக்கு வந்து நான் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ண முடியாது. அதுக்கும் கோச்சுக்காதீங்க, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் நார்மல் ஹெல்த்ல இருந்தால் இதை நான் கேட்கவே மாட்டேன், ஒரு எக்ஸ்கியூஸாக வைக்க மாட்டேன். ஒரு 3 மாதம் தான் ஆகுது சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரி ஆகி. அதனால கொஞ்சம் உங்கள் சிஸ்டராக நினச்சி தப்பாக எடுத்துக்காம ப்ளீஸ் ஒரு 4 நாள் பொறுத்துக்கோங்க, ஒரு 5 நாள் பொறுத்துக்கோங்க. அடுத்த வாரம் அடுத்த மண்டேலேருந்து முடிஞ்சதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கேட்ட வீடியோவை இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.